அன்பார்ந்த குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் படிப்பதற்கு உரிய தமிழ் புத்தகம், பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் இவற்றையெல்லாம் தயாராக வைத்துள்ளீர்களா? சரி, சென்ற வகுப்பில் நாம் நிறு இசைக்கருவிகளை பற்றிய விளக்கங்களையும் அடிப்படை அறிவுகளையும் பெற்றுக்கொண்டோம். இந்த வகுப்பில் நாம் அடுத்த பாடப்பகுதிக்கு செல்ல போகிறோம். அதற்கு முன்னதாக உங்களில் சில மாணவர்கள், ஜிஎல்பிஎஸ் மறையூரை சேர்ந்த ஒரு சில சுட்டி பிள்ளைகள் படம் பிடித்து அனுப்பிய இந்த உழவு தொழிலை பற்றிய பாடம் படித்தோம் இல்லையா? அதில் வரக்கூடிய சில விஷயங்களை நான் நடித்து படம் பிடித்து போட சொல்லியிருந்தேன். அதை போட்டிருக்காங்க. நாம அந்த பிள்ளைகள் போட்ட பாடப்பகுதியை, அந்த படங்களை இப்பொழுது பார்க்கலாம். குழந்தைகளே, எவ்வளவு அழகாக படம் பிடித்து அனுப்பியிருக்கிறார்கள், அப்படித்தானே? இனி உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 86, பாடப்புத்தகத்தில் பக்கம் 86 வின் இசை என்ற தலைப்பில் ஒரு படமும் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இந்த பாடப்பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். முன்னாடி இந்த விண்ணிசை அல்லது விண்ணப்பாட்டு என்றும் சொல்வார்கள். இதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தையும், இது தோன்றிய விதம், அதாவது வில்லுப்பாட்டு எவ்வாறு தோன்றியது என்பதற்கான ஒரு சின்ன சிறுவழி கதை, இதை உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். கவனிங்க. அதாவது பண்டைய காலத்துல மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடி பொழுதை சுற்றி வந்தார்கள். அது போலவே உணவுக்காகவும் வேட்டையாடி வந்தார்கள். அரசர்கள் வேட்டையாடுவதை தனது பொழுதுபோக்காக வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கிற சமயத்தில் பாண்டிய மன்னன் தனது அமைச்சர் மற்றும் பரிவாரங்களுடன் ஒரு முறை எப்பொழுதும் போவார். அந்த முறை என்ன செய்தார் தெரியுமா? காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக போனாராம். மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி முடித்த பிறகு மரத்தின் கீழே
கீழையில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். அரசர்களும் அமைச்சரும் பரிவாரங்களும் சுற்றும் அமர்ந்திருக்க அரசரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். திடீரென அரசரின் மனதில் ஒரு யோசனை. அமைச்சரிடம் கேட்டார், அமைச்சரே, நாம் எவ்வளவு உயிர்களை வேட்டையாடி கொள்கிறோம்! இன்று நாம் ஒரு மானை வேட்டையாடினோம் அல்லவா? அதனுடைய குட்டி அந்த தாயை காணாமல் மிகவும் துன்பப்பட்டது. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். எனக்கு அதனுடைய துன்பத்தை தவிர்க்க முடிந்திருக்கலாம். தாயை வேட்டையாடாமல் இருந்திருந்தால் அந்த குட்டி இந்த தவிப்பை பெற்றிருக்காது. அந்த குட்டி அனாதையானதற்கு நான் ஒரு காரணமாகிவிட்டேனே. என்ன செய்வது? எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது அமைச்சரே என்று மனதில் மிக துக்கத்துடன் தன்னுடைய விஷயத்தை கூறினார். அதற்கு அமைச்சர் சொன்னார், அரசே, நீங்கள் இப்பொழுது இறக்கப்படுவதே அதற்கு முதல் பிராயச்சித்தம். இனி இந்த உயிர்களை கொன்றுவிட்டோம். இதற்கு இன்னொரு பிராயச்சித்தம் என்பது இறைவனை மனமுருகி பாடி மன்னிப்பு கேட்பதுதான். எனவே இறைவனிடம் பாடி மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய மனதின் பாரம் குறையும் என்று அமைச்சர் ஆலோசனை கூறினாராம். இதை கேட்டவுடனே மன்னருக்கு இப்போதே பாட்டு பாடி இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர்களிடம் இசைக்கருவிகள் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? தண்ணீர் கொண்டு சென்றிருந்த குடத்தை தட்டி பார்க்கும் பொழுது அதில் இருந்து ஒரு நாதம் பிறந்தது. அது போல அம்பும் வில்லும் எல்லாம் கொண்டு செல்வாங்க வேட்டையாடுவதற்கு, அப்படித்தானே? அதில் உள்ள வில்லை எடுத்து அதில் தட்டும் பொழுது, நானே தட்டும் பொழுது ஒரு ஒலி பிறந்தது. பரிவாரங்கள் குடை சூழ அமைச்சரும் இருந்தார். மன்னர் பாட்டு பாடுவதற்கு தயாரானார். அமைச்சர் தந்தனத்தோம் என்று சொல்லியே என்று ஒரு மெட்டை எடுத்து கொடுத்தார். அமைச்சர் மெட்டெடுத்து கொடுக்கும் பொழுது மன்னர் பாடினார். மன்னர் பாடுவதை ஆமோதிப்பதற்காக ஒரு பக்கம் ஒரு கூட்டம் ஆமாம் என்று சொல்ல இருந்தது. இதுபோல எடுத்து கொடுப்பது, பாட்டு பாடுவது, ஆமோதிப்பது என்று இந்த வில்லு பாட்டை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா மூன்று பகுதிகளாக வரும். குழுவினராக அமர்ந்துதான் இந்த வில்லு பாட்டை பாடுவாங்க. இதனுடைய இசைக்கருவிகளுமே அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வில், அதில் சத்தத்திற்காக கட்டப்பட்டிருக்கும் அழகிய மணிகள், இந்த மணியின் சத்தத்தை திருப்பி காட்டுவதற்காக ஒரு குடம், இதை வந்து குச்சியால் தட்டி ஒலி எழுப்பும் போது குடத்திலிருந்தும் ஒலி பிறக்கும், மணியிலிருந்தும் ஒலி பிறக்கும். அது மாதிரி எல்லா வில்லுப்பாட்டுகளும் கதைகளை கூறுவனவாக இருக்கும், இறைவனை துதித்து பாடுவனவாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் தமிழை குறித்து, தமிழில் பெருமையை குறித்து பாடக்கூடிய வில்லுப்பாட்டுகளும் உள்ளன. திருவள்ளுவர் பற்றிய வில்லுப்பாட்டுகள், ஔவையார் பற்றிய வில்லுப்பாட்டுகள், முருகப்பெருமான் பற்றிய வில்லுப்பாட்டுகள் என்று கடவுள்களின் பெயராலும் கவிஞர்களின், சங்ககால கவிஞர்களின் பெயராலும் வில்லுப்பாட்டுகள் அமைந்திருக்கின்றன. இந்த வில்லுப்பாட்டில் எல்லா பாடல்களுமே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் என்று, ஆமாம் என்று கோஷ்டியினர் சொல்வார்கள், குழுவினர் சொல்வார்கள். தொடங்குவார் இது போன்ற ராகத்துடன் தொடங்குவார். அதாவது தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட என்று ஒருவர் தொடங்கும் பொழுது குழுவினர் ஆமாம் வில்லினில் பாட என்று எடுத்துக் கொடுப்பார்கள். இது தமிழ்நாட்டின் மிக சிறப்பான ஒரு நாட்டுப்புற கலை. இந்த வில்லுப்பாட்டை போலவே
கேரளாவில் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான பாட்டு தான் புள்ளுவன் பாட்டு அல்லது நாகோர் பாட்டு என்று சொல்வார்கள். இந்த புள்ளுவன் பாட்டு என்பதும் ஏறக்குறைய வில்லு பாட்டினுடைய அதே முறையில்தான் அமைந்திருக்கும். இதிலும் நிறைய பேர் உட்கார்ந்து பாட்டு பாடுவார்கள். இதிலும் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த இசைக்கருவியானது வில் போன்ற ஒரு நாதம் எழுப்பக்கூடிய வீணை போன்ற ஒரு சிறிய இசைக்கருவியும் கம்பியெல்லாம் இழுத்து கட்டி உள்ள இசைக்கருவியும் இன்னொரு குடம். அந்த குடத்திற்கே புள்ளுவன் குடம் என்று சொல்வார்கள். அப்போ இது போன்ற அதாவது கேரளாவும் தமிழ்நாடும் ஒன்றுதான் என்பதை பறைசாற்றும் விதத்தில் பண்டை காலத்தில் இருந்து அதாவது நம்முடைய கேரளா எல்லாம் சேரநாடு என்ற பிரிவில் இருந்தது. தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் ஆண்ட காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்தார்கள் தமிழ்நாடு முழுவதுமாக. அதில் நம்முடைய கேரள பகுதி சேர நாட்டில் உட்பட்டிருந்தது. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வில்லு பாட்டு தமிழ்நாட்டின் கலையாகவும் புள்ளுவன் பாட்டு அல்லது நாகோர் பாட்டு என்பது நம்முடைய கேரள மாநிலத்தின் கலையாகவும் விளங்குகிறது. இப்போ வில்லு பாட்டை பற்றின விளக்கம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி நாம பாடப்பகுதியை வாசிக்கலாம். இந்த பாடப்பகுதி வாசிப்பதை தொடர்ந்து உங்களுக்கு ருக்மணி அதுபோல அவருடைய கணவர் திரு சங்கர நாராயணன் என்ற இருவர் பாடிய ஒரு நாகோர் பாட்டு அதாவது புள்ளுவன் பாட்டு என்பதை உங்களுக்காக நான் இங்கு போட்டு காண்பிக்கிறேன். அப்போ முதலில் வாசிப்பதற்கு புத்தகத்தை தயாராக வைத்திருங்கள். அதை தொடர்ந்து அந்த பாடலையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். வில்லிசை தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் காணப்படும் வில்லடி வாத்தியம் வில்லை போன்ற உருவமுடைய இசைக்கருவிக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். இதன் பெயரில் இருந்தே இதன் வடிவம் நமக்கு விளங்கும். தமிழிலும் மலையாள மொழியிலும் இதற்கு அடிக்கப்படும் ஒரு வில் என்று பொருள். இது மிக எளிய கருவி. சுமார் 2 அல்லது 3 மீட்டர் நீளமுள்ள வில்லினால் அமைந்தது. அதன் நான் சணல் கயிறு அல்லது தோல் வாரினால் ஆனது. இதை வாய்த்திறந்த மண்பானை மீது வைத்து வாசிக்கும் பொழுது பானை ஒலிபெருக்கியாக அமைகிறது. நானில் கட்டப்பட்டிருக்கும் சிறு மணிகள் கயிற்றை அடிக்கும் பொழுது ஒலி எழுப்பும் நாடோடி கதை பாடல்களுக்கு இது இன்றியமையாத பக்கவாத்தியமாகும். தலைமை பாடகர் நம் எதிரில் இதை வைத்துக் கொண்டு உட்காருவார். பாடும்போது தடித்த 2 கோல்களை கொண்டு வாத்தியத்தின் கயிற்றை அடிப்பார். பானையினுடைய ஒலி பெருக்கினாலும் மணிகளின் இனிய ஓசையினாலும் அழகிய தாள உணர்ச்சி எழுப்பப்படும். பின்பாட்டு பாடுபவர்கள் தாளம் உடுக்கை முதலிய கருவிகளை முழக்கிக் கொண்டு அவருடன் பாடுவார்கள். குழந்தைகளே, உங்களுக்காக எளிதான ஒரு வில்லிசை பாடல். இந்த பாடலானது பண்டைக்கால விவசாயத்தை பற்றியும் விதை விதைப்பதை பற்றியும் அந்த விதை முளைத்து அறுவடை செய்து அதை உண்பதற்குரிய பொருளாக்குவதை பற்றியும் அமைந்துள்ளது. குழுவாக பாடுவதற்கு நிறைய பேர் சேர்ந்து பாடினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இதனுடைய துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிவதற்காக நான் மட்டுமே பாடி உங்களுக்காக பதிவு செய்கிறேன். கவனியுங்கள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம். நீ வந்தருள்வாய் தமிழ் மகளே. தானே தந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம். வந்தருள்வாய் தமிழ் மகளே.
ഹേ കാട് വെട്ടിനു പെറുക്കി മേട് വെള്ളം ചെപ്പനിട്ട് വള്ളി വള്ളി വനന്തനിലെ മുള്ളി മുള്ളി കിഴങ്ങെടുത്ത് ഹേ കിഴങ്ങെടുത്ത കുഴിതനിലെ എന്നെ എന്നെ വിതയ്പ്പനയ്യാ ഹേ കിഴങ്ങെടുത്ത കുഴിതനിലെ എന്നെ എന്നെ വിതയ്പ്പനയ്യാ கருணையும் செந்தினையும் கலந்து கொட்டி விதைப்பனையா ஹே கருந்தினையும் செந்தினையும் கலந்து கொட்டி விதைப்பமையா படியிலே தினை எடுத்து பாடி பாடி விதைப்பமையா போட்டியிலே தினை எடுத்து கொட்டி கொட்டி விதைப்பமையா ஹா முந்தியில விதை எடுத்து வீசி வீசி விதைப்பமையா ஹே முந்தியில விதை எடுத்து வீசி வீசி விதைப்பமையா காரான உழுது வர கவண்ட மக்க தென வெதுக்க ஹே காரான உழுது வர கவண்ட மக்க தென வெதைக்க வெள்ளான உழுது வர வேட மக்க தென வெதைக்க ஹே வெள்ளான உழுது வர வேட மக்க தென விதைக்க அத்த அத்த மாமி உம்மவள காவவையி ஹே அத்த அத்த மாமி உம்மவள காவவையி சாரச்சம்ப நெல்லு குத்தி சாதங்கொண்டு நாம் வருவேன் ஹே சாதங்கொண்டு நாம் வருவேன் ஓடி ஓடி கிளி வரட்ட ஒயிலு பந்த போட வேணும் ஹே ஓடி ஓடி கிளி வரட்ட ஒயிலு பந்த போட வேணும் ஹே படுத்துக்கிட்ட கிளி வரட்ட வச்ச பந்த போட வேணும் ஹே படுத்துக்கிட்ட கிளி வரட்ட வச்ச பந்த போட வேணும் நின்னுக்கிட்ட கிளி வரட்ட நீல பந்த போட வேணும் நின்னுக்கிட்ட கிளி வரட்ட நீல பந்த போட வேணும் ஓடி ஓடி ஒடிச்சாலாம் ஒரு மடி தனக்கதிரே ஹே ஓடி ஓடி ஒடிச்சாலாம் ஒரு மடி தனக்கதிரே சுழற்றி மெதிச்சாலே நாலு படி திணையாகும் ஹே சுழற்றி மெதிச்சாலே நாலு படி திணையாகும் கண்ணிலேயே ஒரளு சேர்த்து கடலு கம்பம் உலைக்க சேர்த்து ஹே கல்லுலேயே ஒருள் சேர்த்து கடலு கம்பம் உலைக்க சேர்த்து ஹே தேக்கிலையில் சொலகு செஞ்சு தென்னினாளாம் தினமாவு தேக்கிலையில் சொலகு செஞ்சு தென்னினாளாம் தினமாவு அந்த மலை இந்த மலை அவர் இருக்கும் சுருளி மலை ஹே அந்த மலை இந்த மலை அவர் இருக்கும் சுருளி மலை ஹே சுருளி மலை தேனெடுத்து சுருட்டி பெனஞ்சாளா ஹே சுருளி மலை தேனெடுத்து சுருட்டி பெசஞ்சாளா ஹே தந்தனத்தோ ஹே தந்தனத்தோ என்று சொல்லியே மில்லி நில் பாட ஆமா மில்லி நில் பாட ஆமா நீ வந்தருள்வாய் தமிழ் மகளே மங்களமா மங்களம் எல்லோருக்கும் மங்களம் வந்தனமா வந்தானோ இன்னும் அங்கு வந்தானோ தந்தனத்தோம் என்று சொல்லி பாடை முடிச்சோமே மில்லி நிலே பாடி 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 முடிச்சோமே குழந்தைகளே பாடப்பகுதி வாசித்ததை அனைவரும் வரிகளுக்கு கீழே விரலை வைத்துக் கொண்டு கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதை நீங்கள் நான் பலமுறை எல்லா வகுப்பிலும் சொல்லுவதேதான், மீண்டும் மீண்டும் வாசித்தால் மட்டும்தான் உங்களுக்கு மனதில் நிற்கும். எனவே இந்த வகுப்பை பார்த்ததோடு விட்டுவிடாமல் இந்த பாடப்பகுதியை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கணும். அதுபோல வில்லு பாட்டை பற்றி சொன்ன கதை இருக்கு இல்லையா, அதை நீங்க என்ன செய்யறீங்க, நோட்டு புத்தகத்துல அழகா எழுதுறீங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், வகுப்பை கவனிக்கும் பொழுது வேறு எங்கும் கவனம் இருக்கக்கூடாது. அந்த அரை மணி நேரம் மிகுந்த சிரத்தையுடன் என்ன செய்ய வேண்டும், வகுப்பை மட்டுமே கவனிக்க வேண்டும். சரியாக வகுப்பை கவனித்திருந்தால் அந்த கதை அனைவருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். அதனால அந்த கதையை நீங்க எழுதி அனுப்பணும், தவறில்லாமல்
எழுதி அனுப்ப வேண்டும். அடுத்ததாக நம் பாடப்பகுதியில செயல்பாடுகள் கொடுத்திருக்காங்க. பக்கம் 87ல செயல்பாடுகள் கொடுத்திருக்காங்க. அதில் தரப்பட்டுள்ள முதல் செயல்பாடு வகுப்பறையில் ஒரு வில்லிசை நிகழ்ச்சி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லிசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு வில் போன்ற கருவிகள் எல்லாம் தேவை. அது நாம வகுப்பு தொடங்கின பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கீழே இரண்டு படங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த இரண்டு படங்களிலும் பார்ப்பதற்கு ஒரே போல் இருந்தாலும் ஆறு வித்தியாசங்கள் உள்ளன. அந்த ஆறு வித்தியாசங்கள் என்னவெல்லாம் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், கண்டறிந்து எழுத வேண்டும். புரிகிறதா? அடுத்ததாக பொருத்தமான சொற்களை இணைத்து புதிய தொடர்கள் எழுதுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. மளிகை ஒரு சைடு, தேயிலை கை மூக்கு, அது மாதிரி சிட்டு கடல் மலை என்று கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தோட்டம் குருவி கண்ணாடி கரை அருவி எழுத்து கடை என்று கொடுத்திருக்காங்க. இவர் நேராக கொடுத்திருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் பொருத்த வேண்டும். தவறாக கொடுத்திருக்காங்க, அதை சரியான சொற்களுடன் பொருத்து நீங்க என்ன செய்யணும், சரியான வார்த்தையை உருவாக்கி எழுத வேண்டும். அதுல முதல்ல கொடுத்திருக்கிறது பாருங்க, மளிகை கடை என்று. நம்ம பாட புத்தகத்தில் எப்படி கொடுத்திருக்காங்க, மளிகை தோட்டம்னு கொடுத்திருக்காங்க. மளிகை தோட்டம் என்பது ஒரு பொழுதும் சரியாக வராது. அதை வந்து மளிகை கடை என்று பொருத்தி சரியான வாக்கியத்தை எழுத வேண்டும். அதே போல தேயிலைக்கு என்ன வரும், கை மூக்கு சிட்டு கடல் மலை, இதற்கு தொடர்ந்து வரக்கூடிய சொல் என்னவாக இருக்கும் என்பதை அனைவரும் கண்டறிந்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். இனி உங்களுக்கு நாதஸ்வரம் பற்றிய ஒரு பாடல் வருகிறது, அந்த பாடலை கேளுங்கள். குழந்தைகளே, பல்வேறு இசைக்கருவிகளை பற்றிய விளக்கங்களை பார்த்தோம் இல்லையா, இப்போ உங்களுக்காக நாதஸ்வரம் பற்றின ஒரு அழகான பாடல் கேட்கலாமா? பி பி நாதஸ்வரம் பிரியமான நாதஸ்வரம், பி பி நாதஸ்வரம் பிரியமான நாதஸ்வரம், பார்ப்பார் நீல குழல் பழமையான ஊது குழல், பார்ப்பார் நீல குழல் பழமையான ஊது குழல், பி பி நாதஸ்வரம் பிரியமான நாதஸ்வரம், பி பி நாதஸ்வரம் பிரியமான நாதஸ்வரம், துளைகள் போட்ட நாதஸ்வரம் தூக்கி ஆட்டும் நாதஸ்வரம், துளைகள் போட்ட நாதஸ்வரம் தூக்கி ஆட்டும் நாதஸ்வரம், ஊர்வலத்தில் நாதஸ்வரம் ஊதி இசைக்கும் நாதஸ்வரம், ஊர்வலத்தில் நாதஸ்வரம் ஊதி இசைக்கும் நாதஸ்வரம், திருமணத்தில் நாதஸ்வரம் திருவிழாவில் நாதஸ்வரம், திருமணத்தில் நாதஸ்வரம் திருவிழாவில் நாதஸ்வரம், உருக வைக்கும் நாதஸ்வரம் உலகம் போற்றும் நாதஸ்வரம், உருக வைக்கும் நாதஸ்வரம் உலகம் போற்றும் நாதஸ்வரம், பி பி நாதஸ்வரம் பிரியமான நாதஸ்வரம், தமிழ்நாட்டு நாதஸ்வரம் தரமுயர்ந்த நாதஸ்வரம், தமிழ்நாட்டு நாதஸ்வரம் தரம் உயர்ந்த நாதஸ்வரம், நாதஸ்வரம் நாதஸ்வரம் நாகமயங்கும் நாதஸ்வரம், நாதஸ்வரம் நாதஸ்வரம் நாகமயங்கும் நாதஸ்வரம், ராஜரத்தின பெயராயே வாழ வைத்திடு நாதஸ்வரம், ராஜரத்தின பெயரையே வாழ வைத்திடு நாதஸ்வரம், பி பி நாதஸ்வரம் பிரியமான நாதஸ்வரம், பி பி நாதஸ்வரம் பிரியமான நாதஸ்வரம். குழந்தைகளே, இந்த வகுப்பு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.